மக்களை கவர்ந்த ரோலக்ஸ் உணவகம் திறப்பு. சென்னை அமைந்தகரை நெல்சன் மாணிக்கம் சாலை எம்ஜிஎம் மருத்துவமனை எதிரில் ரோலக்ஸ் உணவகம் என்கிற பெயரில் சைவம் மற்றும் அசைவ உணவகம் திறக்கப்பட்டது. இந்த உணவகம் திறப்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் ஏ.எம் விக்ரமராஜா அவர்கள் கலந்து கொண்டு உணவகத்தை திறந்து வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சென்னை பெருநகர மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் டா ராமலிங்கம், சென்னை பெருநகர மாநகராட்சி 107வது மாமன்ற உறுப்பினரும் மாநகராட்சி நிலைக்குழு கணக்கு திருமதி வி. கிரண் ஷர்மிலி வினோத்குமார் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் தேவஞான முருகன், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தென்சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் எம். ஆர். பன்னீர்செல்வம், தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் எம். பி. பாலன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இவர்கள் அனைவரையும் அண்ணா நெடும்பாதை வியாபாரிகள் சங்கம் செயலாளர் வி. அன்பு பொன்னுசாமி, பொதுச் செயலாளர் ஆர். எஸ். பிரேம்குமார் ஆகியோர் வரவேற்றனர். இந்த உணவகம் இப்பகுதி மக்களுக்கு ஒரு மாறுபட்ட சுவையுடன் கூடிய சைவம் மற்றும் அசைவ உணவு பிரியர்களுக்கு பிடித்தமான உணவகமாக இருக்கும். மக்கள் அனைவரையும் இருக்கக்கூடிய தரமான சுவையான மிக குறைவான அனைத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த உணவகம் செயல்படும் என்று தெரிவித்தனா்.